பெருமாளுக்கு உகந்த மாதம் புரட்டாசி. புரட்டாசியில பக்தர்கள் விரதம் இருந்து பெருமாள் கோவிலுக்கு போய் வழிபடுவாங்க. எல்லா மாசத்திலையும் விரதம் இருந்து கோவிலுக்கு போனாலும் அந்த மாதங்கள்ல அசைவ உணவுகளை தவிர்த்து விடுறதில்ல. ஆனா புரட்டாசி மாசம் மட்டும் ஏன் அசைவ உணவை தவிர்க்கிறாங்கன்னு தெரியுமா? ஜோதிடத்துல ஆறாவது ராசியா இருக்கிறது கன்னிராசி. கன்னியா ராசியின் மாசம் புரட்டாசி மாசம். இந்த மாசத்துடைய அதிபதி புதன். புதன் மகாவிஷ்ணுடைய சொரூபம். புதனுக்கு நட்பு கிரகம் சனி பகவான். அதனாலதான் புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய சனிக்கிழமைகள் விசேஷமா கொண்டாடப்படுது. அதாவது புரட்டாசி மாசம் பெருமாளுடைய மாசம். புதன் சைவத்துக்குரிய கிரகன்றதால புரட்டாசி மாசத்துல அசைவம் சாப்பிடக்கூடாது. புரட்டாசி மாசம்ன்றது வெயிலும் காற்றும் குறைஞ்சு மழை பெய்ய ஆரம்பிக்கும். இவ்வளவு மாசமா வெயிலால சூடா இருந்த பூமி மழை நீரை ஈர்த்து வெப்பத்தை குறைக்க ஆரம்பிக்கும். இந்த மாசத்துல தான் சூட்டை கலப்பிவிடும். இது வெயில் கால வெப்பத்தை காட்டிலும் கெடுதல் தரக்கூடியது. இந்த நேரத்துல அசைவம் சாப்பிடுறது உடல் சூட்டை அதிகப்படுத்தி உடல் நலத்தை பாதிக்கும். வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட்டு கெட்ட கொழுப்பு உடல்ல தங்கிடும். அதனாலதான் புரட்டாசி மாசத்துல அசைவத்தை ஒதுக்கி வச்சாங்க நம்ம முன்னோர்கள். அது மட்டும் இல்லாம சரிவர பெய்யாத மழை, திடீர் வெப்பமாறுதல், இதெல்லாம் நோய் கிருமிகளை உருவாக்கிடும். அதனால காய்ச்சல் செளி தொந்தரவு அதிகரிக்கும். இந்த பிரச்சனைகளை துளசி கட்டுப்படுத்தும். இதுக்காகவே அசைவத்தை ஒதுக்கி புரட்டாசியில விரதம் இருந்து பெருமாள் கோவிலுக்கு போய் பெருமாளை நினைச்சு விரதம் இருந்து துளசி நீர் குடிக்கணும்னு சாஸ்திரம் சொல்லுது. சாதாரணமாகவே சைவ உணவுன்றது நம்ம உடலுக்கு எல்லா வகையிலும் நல்லது. இந்த மாதிரியான காலங்கள்ல அசைவ உணவுகளை தவிர்த்தா நமக்கும் நல்லது.